இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு நல் உள்ளத்திற்கும் அற்புதர் இயேசு டிவியின் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். இந்த நிகழ்ச்சி வந்து கொண்டு வர முக்கியமான நோக்கம் என்ன சொன்னீங்கன்னா, நிகழ்வுகள் கண்டிப்பாக வீணாக்கப்படக்கூடாதுன்னா. ஒவ்வொரு திருப்பள்ளியும் சரி, கிறிஸ்துவ நிகழ்ச்சியும் சரி, நம்ம வந்து வீணாக்காமல் அதை ஒளிபரப்பு செய்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து யூடியூப்லேயும் நாங்கள் வந்து இதை வந்து உங்ககிட்ட கொண்டு வரோம்னா, அதுக்கு முக்கியமான நோக்கம் வந்து நீங்கள் இதன் மூலியமாக நிகழ்வுகளும் சரி, வர முடியாதவங்க இதன் மூலியமாக வந்து நடக்க இருக்கிற விஷயங்களோட ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு மட்டும்தான். ஸோ இதன் வழியாக நான் உங்ககிட்ட மூணு முக்கியமான விண்ணப்பங்களை வைக்கிறதுக்காக தான் நான் இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஒன்று, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஒரு இன்டர்நெட் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோன்னா எவ்வளோ இன்டர்நெட் ஆகும், அண்ட் அந்த இன்டர்நெட்டுக்கான சார்ஜ் எவ்வளோ ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோடய ரிக்வெஸ்ட் வந்து இதை வெறும் பார்த்துட்டு இதை விடாமல் நீங்கள் தயவுசெய்து இதுக்கான ஒரு சப்போர்ட் உங்களால் என்ன முடியுமோ அந்த சப்போர்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது எவ்வளோ சின்ன ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. எங்களோட அக்கௌண்ட் நம்பர், அட்ரஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களோட ஸ்க்ரீன் இப்போ நான் பேசின பிறகு வரும். நீங்கள் தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், அதான் எங்களோட விருப்பம். இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னும் உங்களுக்காக இது போல் நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் கொண்டு வர முடியும். உங்களுக்கே தெரியும், இதில் வந்து நம்ம ஒரு நார்மலாக ஒரு கேமரா வச்சு நம்ம ஒரு ஷூட் பண்ணுறோன்னா கூட அதுக்கான செலவுகள்னு இருக்குது. அந்த செலவுகள் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கையில் தான் இருக்குது. இது ஃபஸ்ட். ரெண்டாவது முக்கியமான நாங்கள் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணது வந்து இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் உருவாகும், எவ்வளோ பேர் வந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்கன்னு. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஒவ்வொரு சர்ச் ஃபாதர்ஸ்கிட்டையும் நிகழ்ச்சி தயாரிக்கிறவங்கக்கிட்டையும் நம்ம பேசும்போது அவங்கக்கிட்ட நம்ம வந்து சொல்லலாம் இதுமாரி வந்து எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு. அவங்களும் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியை நம்ம எடுத்து நம்ம வந்து அப்லோட் பண்ணி உங்கள்கிட்ட நம்ம கொண்டு வரோம்னா இதுக்கு பின்னால் வந்து பல கஷ்டங்கள் இருக்குது, பல டைமில் வந்து நம்ம இதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாமே செயல் கொண்டு வரணும், இன்னும் அதிக பேர் பார்க்கணும்னா ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம், ஆனால் நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா இதில் என்ன பெனிஃபிட்டை நீங்கள் பார்க்கணும், ஒன்று முக்கியமான பெனிஃபிட்டை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, மற்ற கிறிஸ்துவ நிகழ்ச்சிகள் வந்து ஒளிபரப்பு செய்யலாம் படுது இந்த நெட்டில், பட் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு பூசை நெத்திங்கன்னா முழுமையான பூசை. இப்போ ஒருமையில் ஒரு திருவிழா நிகழ்ச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா சில நிகழ்ச்சிகள் வந்து ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் இல்லை 4 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் தான் காட்டுவாங்க. நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதே 3 ஹவராக இருந்தாலும் 4 மணி நேரமாக இருந்தாலும் நாங்கள் அப்படியே உங்களுக்கு வந்து ஒளிபரப்பு செய்துட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சி மட்டும் இல்லை, நிகழ்ச்சியில் நடக்கிற சில பேட்டிகளும் சரி, சில கலை நிகழ்ச்சிகளும் சரி, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த அற்புதர் இயேசு யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதை ஷேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து இன்னும் அதிக பேர் வந்து பலன் பெறுவாங்க. முக்கியமாக வந்து வேலை செய்ய தூரத்தில் வேலை செய்கிற நபர்கள், இராணுவத்தில் இருக்கிறவங்க, இங்கேருந்து தூரத்தில் வேலைக்கு சென்றவங்க, முக்கியமாக நிறைய பேருக்கு வந்து அற்புதர் இயேசுன்னு ஒன்று இருக்குதுன்னு கூட அவங்களுக்கு இன்னும் தெரிய மாட்டுது. ஸோ அவங்களுக்கு தெரியப்படுத்த முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது வந்து உங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும், மெசேஜ் மூலியமாகவும், ஃபேஸ்புக் மூலியமாகவும், ட்விட்டர் இல்லை எப்படிதாவது நீங்கள் அற்புதர் இயேசு யூடியூப் இல்லை நீங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். நிச்சயமாக வந்து இந்த ஆயிரக்கணக்கான அப்லோட் வீடியோஸை அவங்களும் பார்த்து பிரயோஜனப்படுவாங்க. இதன் மூலியமாக நீங்களும் ஆண்டவரோட நற்செய்தியை வந்து நீங்கள் அறிவிக்கிறீங்கன்னு ஆகும். ஸோ நான் சொன்னது ஃபஸ்ட், உங்களால் முடிஞ்ச இந்த டிவிக்கு வந்து சப்போர்ட் காணிக்கை வழியாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமானது வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூணாவது இன்னும் அதிகமான முக்கியம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ இதுக்காக நான் உங்ககிட்ட நன்றி சொல்கிறேன். நன்றி உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும் இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும் இந்த பணி என்ன தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும் தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள், பேங்க் டீடைல்ஸ், பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நேம் ஜீசஸ் ஹெல்ப்ஸ், அக்கௌண்ட் நம்பர் 8033101956, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் பிரான்ச் வாஷர்மேன் பெட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நேம் நெல்சன் ஆண்டனி எல், பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 3007875656565, ஐஎஃப்எஸ்சி கோட் எஸ்பிஐ என் 0001794, பிரான்ச் நியூ வாஷர்மேன் பெட். அட்ரஸ் ஃபார் மணி ஆர்டர், டிடி அண்ட் செக், அற்புதர் ஏசு டிவி, 56/11, ஆவூர் முத்தையா ஸ்ட்ரீட், நியூ வாஷர்மேன் பெட், சென்னை 81. காண்டாக்ட் நம்பர்ஸ் 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonajokiam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கப்பட்டவரே சர்வேஸ்வரே மாதாவே, பாவிகளாக இப்பொழுது அருள் நிறைந்த மரியே வாழ்கே, கர்த்தர் உம்முடனே பெங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சர்வேஸ்வரே மாதாவே. வரமே அருள்வாயே.
மேடைக்குவரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். இறைப்பு பெட்டி தொழிற்சாலையிலே பணிபுரிகிறவர். அவர் எந்த நேரத்திலும் எங்கே கூப்பிட்டாலும் எப்பொழுது கூப்பிட்டாலும் தொழிலாளருக்காக அவரையே இணைத்துக் கொண்டவர். ஐசிஎஃப்லே எந்த பிரச்சனை இருந்தாலும் அதிகாரிகளிடம் சென்று நாங்கள் எதை கேட்டாலும் எங்களுக்காக தொழிலாளருக்காக எந்த ஒரு ஜாதி மதம் பார்க்காமல் செயல்படக்கூடியவர். அவர் தேர்தலில் இன்று வெற்றி பெற்றவர். தொழிலாளர் கவுன்சிலர் மற்றும் தொழிற்சங்கத்திலே ஒரு முன்னோடியாக இருக்கிறார். அவர் ஒரு நோட்டீஸ் போடுவார், அதில் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் மூணுமே இருக்கும். அதை யாருமே போட மாட்டார். நான் கூட எலெக்ஷன் இருக்கேன், நான் கூட போட மாட்டேன். ஆனால் அவர் போடுவார், அதை எல்லாருமே இணைத்துக் கொள்வார். அப்படிப்பட்டவரை இங்கே வரவழைப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம். இந்த நேற்றின வாழ்த்துக்களை கூறி அவருக்கு கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்தின் சார்பிலும் டோன் போஸ்கோ திருத்தலத்தின் சார்பிலும் நமது பங்கு தந்தையவர்கள் பொன்னாடை போற்றி வரவேற்பார். லாம் முடித்தேன். அதுக்கப்புறம் வேலை கிடச்சிது, ரயில்வேஸில் வந்துட்டேன். வந்துட்ட போது அதுக்கப்புறம் தொழிற்சங்கத்தில் சேர்ந்தோம். ட்ரேட் யூனியன் ஆக்டிவிட்டீஸ் ப்ளஸ் கட்சியிலே இருந்தோம். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் வரும்போது தான் எங்களுக்கு அன்பாகவும் அமைதியாகவும் இருக்க. நீ அந்த பாட்டெல்லாம் கேட்ட ரொம்ப ரசித்து ரொம்ப அங்கே ஒரு டென்ஷனான டென்ஷனில் இருந்தோம் நாங்கள். அந்த இதெல்லாம் விட்டுட்டு தொழிற்சங்கத்தெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து சுந்தர் சொன்னார் அது இதுங்க, அதெல்லாம் வந்து டென்ஷனான வாழ்க்கை. அது வந்து வாழ்க்கைக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பு தான் இருக்கிறது வர. ஆனால் இது வந்து ஆன்மீகம் இதுன்றும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இந்த சர்ச் உள்ள வந்தோன்னே எனக்கு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. அது வந்து என்னால் மறக்க முடியாத நிகழ்ச்சி. எதுனா பொதுவாக ஒரு பத்து நாள் முன்னால் தான் இந்த சர்ச்சில் வந்து என் அக்கா பையன் மேரேஜ் வச்சாங்க. அப்போ நம்ம கூப்பிட்டோம், எங்கள் அக்காலாம் தமிழ் போயிட்டாங்க, வந்து கூப்பிட்டாரு. காக்கா வந்து இது பண்ணாங்க. அப்போ என் ஃப்ரெண்டுக்கு வின்சென்ட்டு மார்ட்டின் அது மெயின் சுந்தர், அப்புறம் எங்கள் அண்ணன் அன்பண்ணன் எங்கள் அன்பண்ணன் அவங்களாம் கூப்பிட்டாங்க என்ன இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு சொல்லி. இன்றைக்கி வந்து ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போயிட்டு ரெண்டு மூணு இடத்துல கொடி ஏற்றிட்டு அப்படி வந்தோம். வந்தால் இங்கே பார்த்தா ஹைலைட்டாக இருந்தது இந்த ஃபங்க்ஷன். என்னால் மறக்க முடியாத நிகழ்ச்சி இது எனக்கு. அதனால தான் நான் உடனே கிளம்புமா நான் சுந்தர், இல்லை எல்லா பாட்டையும் கேட்டு போகிறேன் நல்லாயிருக்கும். அதுனா அமைதி வேணும் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே. லாஸ்ட்டாக போய் சேர்றதை நம்ம அந்த இடத்துல தான் நம்ம எல்லாருமே. என்ன தான் ட்ரேட் யூனியன் ஆக்டிவிட்டீஸு கட்சியில் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போனோன்னா அமைதி வேணும்னா கண்டிப்பாக வந்து ஆன்மீகம் வேணும் மெயினாக. அது வந்து நான் ரொம்ப உணர்ந்துட்டேன். நம்ம உணர்ந்து தான் அந்த ஃபீல்டுக்கு வந்துருக்கிறோம். இப்போ இந்த தடவை வந்து ஒரு குழந்தைங்களுக்காக அந்த படிப்புக்காக ஒரு சில ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. எங்கள் சக்தியைக்கு என்ன பண்ணுமோ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து சுந்தர் அவர்லாம் வந்து சொன்னாங்கன்னா நான் இதோட அதிகமாக வந்து இந்த சர்ச்சுக்கும் சரி இதுக்கும் சரி கண்டிப்பாக அந்த என் பாட்டில் என்ன பண்ணணுமோ கண்டிப்பாக பேர் சொல்கிற அளவுக்கு எங்கள் நண்பர் இன்சென்ட் எல்லாருமே இருக்காங்க. இங்கே மார்ட்டின் இன்சென்ட் ஜோசப்லாம் அவங்களும் கூப்பிடுவாங்க என்னை. நான் வந்ததில்லை இங்கே, ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இங்கே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வந்து ஃபாதர்கிட்ட சொல்ல கடமை. என்னையும் ஒரு கெஸ்ட்டாக கூப்பிட்டு கொண்டதுக்கு எல்லாருக்கும் வந்து தலை நன்றி. நன்றி சஞ்சீவ் அவர்களே. பங்கின் பாடல் குழுவை சேர்ந்த டோமினிக் அவர்கள் ஒரு நல்ல ஒரு பாடலை பாடுவார். குத்து பாடல்
பட்டணம் படைத்தவன் தொழிலாளி இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ இலக்கணம் படைத்தவன் தொழிலாளி முருகு போன்ற தன் கரத்தை கொண்டு மூழ்கி நிற்பவன் Thank you.
ஒரு சாங் உங்களுக்காக பாடுறேன். Yeah.
சொற்பொழிவு சிறப்பு திருப்தி. இந்த மாதம் முழுவதுமே நமக்கு ஒரு மகிழ்ச்சியான மாதம், அன்னையின் ஆசிரியை பெற்று தருகின்ற மாதம். ஆகவே நம்முடைய 34 அங்கத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் இணைந்து வாருங்கள். இந்த மே மாதத்தை, அன்னையின் வணக்க மாதத்தை கொண்டாடுவோம். இறைவனுக்கு நன்றி, மரியம் வாழ்வதன் புஸ்கரமும். பார்த்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு நல் உள்ளத்திற்கும் அற்புதர் இயேசு டிவியின் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். இந்த நிகழ்ச்சி வந்து கொண்டு வர முக்கியமான நோக்கம் சொன்னீங்கன்னா, நிகழ்வுகள் கண்டிப்பாக வீணாக்கப்படக்கூடாதுதான். ஒவ்வொரு
திருப்பள்ளியும் சரி கிறிஸ்துவ நிகழ்ச்சியும் சரி நம்ம வந்து வீணாக்காம அதை ஒளிபரப்பு செய்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து யூடியூப்லேயும் நாங்கள் வந்து இதை வந்து உங்ககிட்ட கொண்டு வரோம்னா அதுக்கு முக்கியமான நோக்கம் வந்து நீங்கள் இதன் மூலியமாக நிகழ்வுகளும் சரி வர முடியாதவங்க இதன் மூலியமாக வந்து நடக்க இருக்கிற விஷயங்களோட ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு மட்டும்தான். ஸோ இதன் வழியாக நான் உங்ககிட்ட மூணு முக்கியமான விண்ணப்பங்களை வைக்கிறதுக்காக தான் நான் இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஒன்று, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஒரு இன்டர்நெட் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோன்னா எவ்வளவு இன்டர்நெட் ஆகும் அண்ட் அந்த இன்டர்நெட்டுக்கான சார்ஜ் எவ்வளோ ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் வந்து இதை வெறும் பார்த்துட்டு இதை விடாமல் நீங்கள் தயவுசெய்து இதுக்கான ஒரு சப்போர்ட் உங்களால் என்ன முடியுமோ அந்த சப்போர்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது எவ்வளோ சின்ன ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. எங்களோட அக்கௌண்ட் நம்பர், அட்ரஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களோட ஸ்க்ரீன் இப்போ நான் பேசின பிறகு வரும். நீங்கள் தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், அதான் எங்களோட விருப்பம். இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னும் உங்களுக்காக இது போல் நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் கொண்டு வர முடியும். உங்களுக்கே தெரியும் இதில் வந்து நம்ம ஒரு நார்மலாக ஒரு கேமரா வச்சு நம்ம ஒரு ஷூட் பண்ணுறோன்னா கூட அதுக்கான செலவுகள் இருக்குது. அந்த செலவுகள் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கையில் தான் இருக்குது. இது ஃபஸ்ட். ரெண்டாவது முக்கியமான நாங்கள் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணது வந்து இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் உருவாகும் எவ்வளோ பேர் வந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்கன்னு. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஒவ்வொரு சர்ச் ஃபாதர்ஸ்கிட்டையும் நிகழ்ச்சி தயாரிக்கிறவங்ககிட்டையும் நம்ம பேசும்போது அவங்கக்கிட்ட நம்ம வந்து சொல்லலாம் இதுமாரி வந்து எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு. அவங்களும் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியை நம்ம எடுத்து நம்ம வந்து அப்லோட் பண்ணி உங்கள்கிட்ட நம்ம கொண்டு வரோம்னா இதுக்கு பின்னால் வந்து பல கஷ்டங்கள் இருக்குது, பல டைமில் வந்து நம்ம இதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாமே செயல் கொண்டு வரணும், இன்னும் அதிக பேர் பார்க்கணும்னா ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம், ஆனால் நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்காதிங்க. ஏன்னா இதில் என்ன பெனிஃபிட்டு நீங்கள் பார்க்கணும், ஒன்று முக்கியமான பெனிஃபிட்டை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மற்ற கிறிஸ்துவ நிகழ்ச்சிகள் வந்து ஒளிபரப்பு செய்யதான் படுது இந்த நெட்டில். பட் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு பூசை நெத்திங்கன்னா முழுமையான பூசை. இப்போ ஒருமையில் ஒரு திருவிழா நிகழ்ச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா சில நிகழ்ச்சிகள் வந்து ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் இல்லை நாலு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் தான் காட்டுவாங்க. நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதே மூன்று அவராக இருந்தாலும் நாலு மணி நேரமாக இருந்தாலும் நாங்கள் அப்படியே உங்களுக்கு வந்து ஒளிபரப்பு செய்துட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சி மட்டும் இல்லை, நிகழ்ச்சியில் நடக்கிற சில பேட்டிகளும் சரி சில கலை நிகழ்ச்சிகளும் சரி இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த அற்புத ரேசு யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதை ஷேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து இன்னும் அதிக பேர் வந்து பலன் பெறுவாங்க. முக்கியமாக வந்து வேலை செய்ய தூரத்தில் வேலை செய்கிற நபர்கள், இராணுவத்தில் இருக்கிறவங்க, இங்கேருந்து தூரத்தில் வேலைக்கு சென்றவங்க, முக்கியமாக நிறைய பேருக்கு வந்து அற்புதர் இயேசுன்னு ஒன்று இருக்குதுன்னு கூட அவங்களுக்கு இன்னும் தெரிய மாட்டேது. ஸோ அவங்களுக்கு தெரியப்படுத்த முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது வந்து உங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும் மெசேஜ் மூலியமாகவும் ஃபேஸ்புக் மூலியமாகவும் ட்விட்டர் இல்லை எப்படிதாவது நீங்கள் அற்புதர் இயேசு யூடியூப் இல்லை நீங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். நிச்சயமாக வந்து இந்த ஆயிரக்கணக்கான அப்லோட் வீடியோஸை அவங்களும் பார்த்து பிரயோஜனப்படுவாங்க. இதன் மூலியமாக நீங்களும் ஆண்டவரோட நற்செய்தியை வந்து நீங்கள் அறிவிக்கிறீங்கன்னு ஆகும். ஸோ நான் சொன்னது ஃபஸ்ட், உங்களால் முடிஞ்ச இந்த டிவிக்கு வந்து சப்போர்ட் காணிக்க வழியாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமானது வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூணாவது இன்னும் அதிகமான முக்கியம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்காக நான் உங்ககிட்ட நன்றி சொல்கிறேன். நன்றி. உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த
இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும் இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும் இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும் தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள் பேங்க் டீடைல்ஸ் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் நேம் ஜீசஸ் ஹெல்ப்ஸ் அக்கௌண்ட் நம்பர் 8033-1011-956 பேங்க் நேம் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் பிரான்ச் வாஷர்மேன் பெட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் நேம் நெல்சன் ஆண்டனி எல் பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் நம்பர் 3007-8756-565 ஐஎஃப்எஸ்சி கோட் எஸ்பிஐ என் 0001794 பிரான்ச் நியூ வாஷர்மேன் பெட் அட்ரஸ் ஃபார் மணி ஆர்டர் டிடி அண்ட் செக் அற்புதர் ஏசு டிவி 56/11 ஆவூர் முத்தையா ஸ்ட்ரீட் நியூ வாஷர்மேன் பெட் சென்னை 81 காண்டாக்ட் நம்பர்ஸ் 8148-9129-33 9789-866-6627 and 9790-721603 Email ID nelsonajokiam@gmail.com ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.